உலக நாடுகளுக்கு முன்னோடியாக மின் தயாரிப்பில் தமிழகத்தைச் சேர்ந்த கிராமம் ஒன்று திகழ்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகா காரமடை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஓடந்துறை ஊராட்சி கடந்த 2006 மின் தேவைக்காக காற்றாலையை அமைத்துள்ளது. அப்போதே சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் பெறும் 100க்கும் மேற்பட்ட பசுமை வீடுகள், மரக்கழிவிலிருந்து மின் ஆற்றல் பெறும் பயோமாஸ் காசிப்பயர் என அன்று முதல் இன்று வரை யாரையும் எதிர்பார்க்காமல் இந்த கிராம மக்கள் உள்ளனர். மின்வாரியமே இந்த ஊராட்சியிடமிருந்து உபரி மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்கி வருகிறது. 2006 ஊராட்சி நிதி வங்கியிடம் கடன் என 1,55,00,000 செலவில் சொந்தமாக காற்றாலையை ஓடந்துறை ஊராட்சி நிறுவியது. ஒரு ஆண்டுக்கு சுமார் 7,00,000 யூனிட் மின்சாரம் இதில் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் தங்களது கிராமத்திற்கு தேவையான 5,00,000 யூனிட் தவிர மீதமுள்ளதை மின்வாரியம் எடுத்துக்கொள்கிறது. பல ஆண்டுகளாக மின் கட்டணமே செலுத்தாத கிராமம் என்பதோடு மின் உற்பத்தி மூலம் கிடைக்கும் வருவாய் ஊராட்சியின் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி குடிசைகள் இல்லாத குடிநீர் மற்றும் மின்சாரத்தில் தன்னிறைவு பெற்ற இந்த கிராமத்தை இதுவரை 43 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு வியந்து சென்றுள்ளனர். இச்சாதனைகளை சாத்தியமாக்கி சிறந்த ஊராட்சி தலைவருக்கான தேசிய விருதை பெற்ற முன்னாள் ஓடந்துறை ஊராட்சி மன்ற தலைவர் ஓடந்துறை சண்முகம். பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணணும், இபிடி பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணோம். அதே மாதிரி தான் விண்ட்மில் போடலான்னு பிளான் பண்ணி மாவட்டாட்சியர் என்ன சொன்னார், ஒரு கமிட்டி போட்டு சென்னை அனுப்பிச்சாங்க. அங்கே யாரெல்லாம் வந்து தரமான மின் காற்றாலை அமைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்து சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் லெவலில் கொஞ்சம் சிறப்பாக இருந்தது, அதை போடலான்னு பார்த்தோம். அதனுடைய காஸ்ட் வந்து 1.55 crore, 1,55,00,000. பஞ்சாயத்து வந்து 2001 2005 வரைக்குமே 40,00,000 சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த 40,00,000 வச்சு 1,15,00,000 கடன் வாங்கி 1,55,00,000 350 kW கொண்ட மின் காற்றாலை 2006 அமைச்சோம். தற்போதைய சூழலில் ஓடந்துறை கிராமத்தை உலக நாடுகள் பின்பற்றி செயலாற்றினால் பருவநிலை மாற்ற அபாயத்தை கட்டுப்படுத்த சிறப்பான முயற்சியாக பாராட்டப்படும் என்பதில் சந்தேகமில்லை.